சிட்டி லைஃப் எங்களுக்கு போர் அடிச்சிச்சு. பெரிய பெரிய காடு தாண்டி லேக்ல இருந்து 2.3 கிலோமீட்டர் கடல தாண்டி சம்ம வியூ மலையில தாண்டி எலிகாரச்சே வாழ்ந்தா இப்படி வாழணும். சின்ன வயசுல இருந்தே ஒரு பெரிய Dream. இங்க வீடு கட்ட போறோம். எவ்வளவு ஏரியா வாங்க போறோம்? அதாவது இது பெட்ரூம். ஸ்டுடியோ உதயத்தை சோ காலையில அப்படியே ஓபன் பண்ணும்போது இல்ல எடா அங்க இருக்கல எங்க கட்டிட்டு இருக்கீங்களா எங்க இருக்கு இடம் எடா அங்க இருக்கு ஏய் செலக்ட் மாக கோயில் தானே அது ஏய் செலக்ட் போற கோயில் எங்க இருக்கு அது அப்படியே அந்த ஆமா 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 சம இது एक्चुअली நாங்க பாக்க வந்த லேண்ட் லேண்ட்ல இது வந்து ரோட் இது வந்து ரோட் ஆ ரோடுக்காக ஒதுக்கி இருக்கிற இடம் அப்ப இப்ப வீடு இந்த பக்கம் வருமா இது மேலயா இந்த மலை மேல ஒரு டார்கெட் தெரியதா அம்மா நல்லா தெரியதாளா என்ன டார்கெட் கேட் வா ஆமா ஆமா அந்த மரம் தெரியதா ஆமா தெரியுது அதுல இருந்து இந்த இங்க ஒரு இங்க வாங்க வா வீடு கட்டற கூட்டு பாரு அந்த கீழ ஒரு வேலி தெரியுது பாரு ஆமா அந்த ரெட் கலர் செடி ரெட் கலர் பூ பூ வச்ச செடி இது வரைக்கும் இவங்களோட லேண்ட் இவங்களோட லேண்ட் மீன் இது வரைக்கும் பிளாட் அப்ப இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஆவர் அப்படிதானே மேல கீழ 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 சம்ம வியூ டாப் இருக்கதுலயே சம்ம ஹில் டாப்ல இருக்கும் தெரியதா ஃபுல்ல அந்த கொடைக்கானலோட வியூ தான் ஃபுல்ல அண்ட் ஃபுல் பாப்பா எப்படி இருக்கு யாரால நாங்க சைட் பக்கம் வந்திருக்கோம் அப்படினு சொன்னல இங்க தான் அந்த レッド கலர்ல அந்த レッド கலர்ல இருக்குது அது ஜிஎடி ஓகே இந்த இது பக்கத்துல ஹில் டாப் வந்துரும் இது ஹில் டாப் அந்த ஹில் டாப் அது அது ஸ்டெர்லிங் ரிசார்ட் ஸ்டெர்லிங் ரிசார்ட் அந்த இருக்கு சலைட் மாதா ஜெர்ஜி ஆமா ஆமா தெரியாதுன்னு நினைக்கிறேன் தெரியும் ஜூம் பண்ணி கேட்டா தெரியும் அதுக்கு பேரிக்கா இத தான் நீங்க போட்டோ போட்டுருந்தீங்க தாருக்கு செலக்ட் மாதா சர்ச்சி உண்மையிலேயே வாழ்ந்தா இப்படி வாழணும் நர்ர லெவல் புல் செட் இருக்கு சூப்பரா இருக்கு கீழ வரிசை நான் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சான் இங்கலாம் ஸ்டெப் ஸ்டெப் அப்படியே வந்துட்டே இருக்கு நான் ஆ ரைட் ரைட் இப்படி கீழ கீழ போகுமோ ஆமா இந்த இடத்துல இது ஒரு இது பாலம் இது ரோட் இது ரோட் அப்படியே ஆமா அந்த ஏரியா இருக்கு தெரியுமா அந்த சைடு ஃபுல்லாமே வந்து பனி அப்படியே மூடிடுமா கொஞ்சம் ஏனா வந்து இங்க டைம் கரெக்ட்டா climate வந்து நம்மனால கெஸ் பண்ணவே முடியல டக் டக் டக்னு மாறிக்கிட்டே இருக்கும் அந்தா தெரியுது பாரு செலக்ட் பண்ணதா அம்மா இங்க இருந்து ஸ்ட்ரைட் ஃபோக்கஸ் தெரியதா இங்க இருந்து அந்த ஹில் டாப் ரெஸ்டாரன்ட் அதுக்கு அப்புறம் ஜிஆர்டி ரெஸ்டாரன்ட் எல்லாமே இருக்கும் கோடை ரெஸ்டாரன்ட் எல்லாமே இங்க இருக்கும் இங்க வந்து பார்த்தோம்னா தப்புன்னு சொன்னா சம ஏனா இது எப்படி இருக்கும்னா அடுக்கடுக்கா இருக்கும் நம்ம காலேஜ்ல இந்த லேயர் லேயரா உட்காருவோம் தெரியுமா அந்த மாதிரி அடுக்கடுக்கா அது டாப் அதுக்கு கீழ இந்த அடுக்கு இதுக்கு கீழ இது அதுக்கு கீழ அப்படி இந்த கடைசி ஒரு ஆள் நின்னு இருக்கார்ல அத வந்து அந்த end தெரியதா இப்படி லேயர் லேயரா இருக்கும் இப்போதே எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மேலே என்னன்னா ரோட் போட்டுருவாங்களா இன்னும் ஒரு நாளைக்கு ரோட் போட்றது ஸ்டார்ட் பண்ண போறாங்களா மண்டே சோ மேலே ரோட் போட்டாங்க அப்படினா அது ஒரு end ஆயிரும் மேலே மேல இருந்து பாக்கும்போது இன்னும் கொடைக்கானல் வியூ வேற லெவல்ல இருக்கும் என்னத்தான் கொடைக்கானல்ல வீடு கட்டினாலும் அந்த ஒரு வியூ ஆ எஸ் வியூ இல்லாம நீ கொடைக்கானல்ல வீடு கட்டி என்ன செய்ய போற இடம் வாங்கி என்ன செய்ய போற நீ மீன் பண்ணி இருக்கற அந்த எவ்ளோ ஸ்பேஸ் நம்ம வாங்க போறோம் எவ்ளோ ஏரியா வாங்க போறோம் அது நம்ம ஒரு குறஞ்ச பட்சம் ஒரு 5 செண்டாச்சு நம்ம வாங்கினா நல்லா ஆமா குறஞ்சது ஒரு 5 செண்ட் அதாவது நான் சொல்ற மினிமமா சொல்றேன் லான் எல்லாம் போட்டு ஓபன் ஏரியா மாதிரி போட்டு அப்படினா ஒரு 5 செண்டாவது இருக்கணும் இது அக்கா கொண்டு வரவளே அதுதானது என்ன பேரிக்கா மரம் இங்க நிறைய இருக்கு இது एक्चुअली ஒண்ணு இல்லம்மா ஒரு மலை தெரியுது ஒரு மலையில அப்படியே இவங்க வந்து அத கொடைச்சிருக்காங்க அப்படியே இது பண்ணிருக்காங்க சரி இதோட ரேட் அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் இங்க முதல்ல இடத்தை பாரு இடம் எப்படி இருக்கு இங்க இருந்து வியூவே வேற லெவல்ல இருக்கு ஆனா அந்த மலை 5 மினிட்ஸ்ல மிஸ் பண்ணி விட்டுட்டாச அந்த மலை எப்படி இருக்கு பாரு வித்தியாசமா சிட்டி லைஃப் வந்து எங்களுக்கு போர் அடிச்சிச்சு நாங்க இந்த மாதிரி ஒரு லைஃப் வாழணும் நினைக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு ஒரு ஃபேமிலி அப்பா அம்மா ஒரு குழந்தை இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு காமான ஒரு ரிலாக்ஸிங்கான பிளேஸ் கடைசி காலத்தை ஸ்பெண்ட் பண்றவங்களுக்கும் செம்ம பிளேஸ் இது இங்க ஒரு பில்டிங் போடுறோம் அங்க ஒரு பங்களா போ நம்ம இதுல ஒரு 5 செண்ட கவர் பண்ணி நம்ம இங்க ஒரு பங்களா போடுறோம் 5 செண்ட்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் வரும் ஆமா அது வரும் பெருசா இருக்கும் நான் சொல்றது ஒரு சின்ன பங்களா போடுறோம் அப்படினா இந்த ஃப்ரண்ட் இதுல வந்து ஃபுல்லா கிளாஸ் பார்ட்டிஷன் கூடு
அந்த ஒரு ஓபன் லான் மாதிரி ஓபன்ல கிளாஸ் பார்ட்டிஷன் பால்கனி போட்ட அப்படினா இந்த இடம் பாக்குறதுக்கு வேற லெவல் அந்த கண்ணாடியில ஃபுல்லா மிஸ்டா இருக்கும் கோடி ரூபா கொடுத்து வாங்குனாலும் சத்தியமா இதெல்லாம் கிடைக்காது இல்ல 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 நமக்கு தேவை வியூ தான் மெயின் டாப் வியூ கடைசி பாரு வித்தியாசம் காலையில வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த இடத்துல வந்து மிஸ்ட் ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம அங்க இருந்து பார்க்கும் போது சலைத் மாதா கோயில் எப்படி இருக்கும் எவ்வளவு வாங்கறதுக்கும் சரி அங்க வீடு கட்டி இருக்கிறதுக்கும் சரி பாப்பா இடம் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு சொல்லிட்டியா இல்லவா உனக்கு இங்க வீடு கட்டினா எப்படி இருக்கும் சின்ன வயசுல இருந்தே ஒரு பெரிய ட்ரீம் கொடைக்கானல்ல இடம் வாங்கணும் அப்படின்றது பட் நான் வந்து அதுக்கு எந்த விதமான ஸ்டெப் அப்பும் எடுக்கல இப்ப எடுத்ததுக்கு காரணமும் நான் சொல்லிடுறேன் பாப்பாவுடைய ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்கமிங் ஃபியூச்சர் ஸ்டடீஸ்க்கு பாப்பாவுடைய காலேஜ் ஸ்டடி பாப்பாவுடைய அதாவது ஸ்கூல் ஸ்டடீஸ்லேருந்து அப்பர் ஸ்கூல் ஸ்டடியிலேருந்து காலேஜ் ஸ்டடி வரைக்கும் இங்கே கொடைக்கானலில் தான் செட்டில் ஆகணும் ஒரு காமான ஒரு லைஃப் வாழணும் ஒரு இயற்கையோடு இருக்கணுன்றது என்னுடைய ஒரு பெரிய அதே மாதிரி பெஸ்ட் எஜுகேஷன் எல்லாமே அதுக்கு வந்து இவளும் அதுக்கு உடன்பட்டதுனால நாங்க வந்து இங்கேதான் கொஞ்சம் சிட்டி லைஃப்ல இருந்து வரும்போது கொஞ்சம் போரிங்கா தான் இருக்கும் பட் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோமோ அது இங்கேதான் கிடைக்கும்ன்றது எனக்கு நல்லா தெரியும் சின்ன வயசுல இருந்து நான் ஒரு பெரிய அனிமல் பிரியர் என்ன அப்படி எங்க அப்பா அப்படி வளர்த்துட்டாரு பட் என்னுடைய கரண்ட் சிச்சுவேஷன் இப்ப இருக்கிற சிச்சுவேஷனால என்னால வந்து எந்த ஒரு பெட்டுமே இல்லாம நான் இருக்கேன் பட் எனக்கு ஆசை இந்த யானை பூனை புலி கரடி சோறு போட முடியாது நம்மளால என்ன முடியுமோ அந்த அனிமல்ஸா இருக்கட்டும் ஒரு நல்ல ஒரு வைல்ட் லைஃப நல்ல ஒரு அது எப்படி சொல்ல ஒரு ஹோம்லி என்விரான்மெண்ட்ல அனுபவிக்கணும் நேச்சுரல் என்விரான்மெண்ட்ல ஒரு நல்ல ஒரு அதே மாதிரி நான் இன்னொன்னு சொல்றேன் நாங்க வீடு போட்டேன் அப்படின்னா இந்த கொடைக்கானல்லயே இல்லாத ஒரு வீடாதான் கண்டிப்பா போடுவேன் அதுவும் ரொம்ப வித்தியாசமா ஆமா அதுவும் மத்த எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலா இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் அதுல கண்டிப்பா இருக்கும் சோ அந்த மாதிரி தான் போடணும் அப்படின்றதுக்காக தான் பிளான் பண்ணிருக்கேன் இப்போ ஒரு வீடு கட்டி ஒரு பால்கனி போட்டா எப்படி இருக்கும் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்றத காட்டுறேன் எக்ஸ்பெக்டேஷன் என்ன கான்செப்ட் இருக்கோ அதாவது இல்ல கான்செப்ட் இருக்கோ ஒன் காட்டுறேன் இல்லைக்கு புறமி இல்லைக்கு புறமி அப்படியே இமேஜின் பண்ணிக்கோ ஸ்விமிங் பூல் இது வந்து ஒரு குட்டி பூல் இதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னவோ அது இங்க எப்படி பெரிதான பால்கனி ஃபுல் கண்ணாடி கிளாஸ் மாதிரி இது ரூம் பெட்ரூம் அதாவது கிளாஸ் பெட்ரூம் மாதிரி அதாவது இது பெட்ரூம் பெட்ரூம்ல இந்த சைடு ஃபுல்லா கிளாஸ் ஃபுல்லா காட்டன் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி இது மேல காட்டு அப்படியே சூரிய உதயத்தை சோ காலையில அப்படியே ஓபன் பண்ணும்போது அப்படியே படுத்துட்டே பாக்குறாங்க அம்மா அப்படிதானமா ஃபுல்லா மிஸ்டா இருக்கு இந்த விஷயம் தான் ஓகேயா செம்மையா இருக்குல சூப்பரா இருக்கு கண்டிப்பா வேற லெவல்ல பிளான் பண்ணுவோம் இப்போ இது எல்லாமே அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கறதா இது எல்லாமே அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கறதா இந்த மாதிரி மத்தவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கிறது இப்போ எதுக்காக என்னன்னா நம்ம இடம் தெரியல ரோட் அது ஆமா இடம் ரொம்ப பிடிச்சிருக்கான் அது மட்டும் முடிவு பண்ணி சொல்றேன் இவங்க வந்து இவங்க பேர் வந்து இசைக்கி ராஜா நமக்கு ஒரு நண்பர் மாதிரி நண்பர் மாதிரி அதாவது அவங்களுடைய ஷாப்லாம் நம்ம நிறைய ரிவ்யூ பண்ணிருக்கோம் தூத்துக்குடிக்காரர் தான் வேற வெளியூர்காரர்லாம் கிடையாது அவர் மூலமா தெரிஞ்சதுனாலதான் நான் நம்பி இங்க வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு இங்க வந்தது ஸோ வி டூ கலர்ஸ் அப்படின்னு சொல்லி தூத்துக்குடியில இவங்களுடைய ஷாப் தான் அது அவங்களுக்கு நாங்கள் பிராங்க் வீடியோ எங்களுடைய ஃபேமிலி பார்த்து ஷாப்பிங் விளாக் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அவங்க ஒரு டைம் வந்து யதார்த்தமாக அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுருந்ததை எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க ஸோ அதை பார்க்கும்போது
ரொம்ப நாளா உங்கள்ட்ட கேட்டுட்டு இருந்தேன் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க நிறைய போடுறதுனால அங்க போடும்போது எங்களுக்கு சொல்லுங்க நான் பார்க்கணும் அப்படின்ட்டு லட்சங்கள் கொடுத்து வாங்கினாலும் கொடைக்கானல்ல வெறும் கூலிங்காக வாங்குறத விட அந்த வியூ கண்டிப்பா வேணும். நிறைய விஷயம் இருக்கு எங்களுக்கு பிடிச்ச ஊர் கொடைக்கானல் நினைச்சிட்டு இருந்தோம். அது போக எங்களுக்கு பிடிச்ச அந்த ஹில் டாப் வியூல ஒரு வியூ கிடைக்கும் போது ஒரு லேண்ட் கிடைக்கும் போது கண்டிப்பா வந்து தெரியுது கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு பாரு வா சரி இங்க இருந்து கல்லு கல்ல அப்படி தூக்கிட்டு வருவாங்க அங்கேயே ஸ்டெப்பா தானே இருக்கு லேயர் மா தானே இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச லாயர்ஸ்ட வந்து ஒரு பிளாட்டுக்கு வந்து 1 லட்சம் நாங்க வாங்குறோம் வாங்கிட்டு டைரக்டா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நாங்க என்ன பத்திரம் முடிச்ச பிறகு உங்க நேம்ல பட்டம் நாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம வாங்குறவங்க நிறைய பேர் வந்து என்னன்னா பில்டிங் கட்டுற பிளானிங்ல இருக்காங்க என்னன்னா இடம் வாங்கிட்டு எங்ககிட்ட வந்து பில்டிங் உள்ள இத வேலைகளை அந்த பிளான் எல்லாமே நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்களா இன்னொரு விஷயம்னா நாங்க அப்ரூவலே வாங்கி கொடுத்துறோம் பில்டிங் அப்ரூவல் நாங்க வாங்கி கொடுத்துறோம் அதாவது லோக்கல் அப்ரூவல் நீங்க அலைய வேண்டிய தேவை கிடையாது இல்ல இப்ப பில்டிங் பிளான் யாராவது கேக்குறாங்க நாங்க எங்க இன்ஜினியர்ஸ் சஜஸ்ட் பண்ணுவீங்க சஜஸ்ட் பண்ணி கொடுத்துறோம் இப்ப அதுக்கு உங்களுடைய எஸ்டிமேஷன் காஸ்ட் என்ன மாதிரி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க ஓகே 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 எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல போடுறீங்க அப்படி போட்டு நாங்க ஒரு எஸ்டிமேஷன் கொடுத்துறோம் அது நீங்க டிசைட் பண்ணி சொல்லிட்டீங்கனா நாங்க பில்டிங் அப்ரூவல் நாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பண்ணிடுவோம் எக்ஸாக்ட் லொகேஷன் இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் என்னன்னா நம்ம வந்து லேக்ல இருந்து 2.3 கிலோமீட்டர் ஆமா அது வந்து டியூரேஷன் ஓகே இதோட பேர் இந்த இடத்தோட இந்த இடத்தோட லொகேஷன் பேர் வந்து பச்சமரத்து ஓடை பச்சமரத்து ஓடை கொடைக்கானல் அதாவது கொடைக்கானல்ல உள்ள பச்சமரத்து ஓடை அதாவது லேக்ல இருந்து 2.3 கிலோமீட்டர்ஸ் மேல வந்தோம் அப்படினா இந்த லேண்ட் இருக்கு அந்த லேண்ட் இருக்கிற இடம் வந்து பச்சமரத்து ஓடை ஓகேவா அங்க தான் இந்த லேண்ட் சிச்சுவேட் ஆயிருக்கு இந்த லேண்ட்மார்க் என்னன்னா நமக்கு திருச்சூர் ரெசார்ட் ஜிம் வேலி திருச்சூர் ரெசார்ட் ஜிம் வேலி ஸோ நான் அதை எல்லாத்தையுமே வீடியோலையும் கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறோம் அவங்களுடைய டீட்டெயில் அதாவது அதனுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து நான் வந்து டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி வீடியோலையும் சரி கண்டிப்பாக கொடுக்குறோம் எங்களை மாதிரி அதாவது நாங்கள் வந்து இதை காட்டிட்டோம் எங்களை மாதிரி உங்களுக்கும் இதை வாங்கணும் வைக்கணும்னு கண்டிப்பாக ஆசை இருக்கும் வை பிகாஸ் நான் ஆசை இருந்த போது வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் நம்ம பார்க்காத ஒரு நல்ல லைஃப் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வாங்கணும் நினைப்பீங்க சோ அவங்க வந்து தேடி அலைய வேண்டாம் நாங்க எல்லா விஷயத்தையுமே நாங்க டீடைலா கொடுத்துறோம் இப்போ நீங்க எல்லாருமே எங்க கூட ஒரு ஃபேமிலி ஆயிட்டீங்க அப்படின்றதுனால எல்லா விஷயத்தையும் உங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தையும் உங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டோம் எஸ் வேற ஒண்ணுமில்ல அப்புறம் இதோட நாங்க கிளம்புறோம் உங்களுக்கு வந்து என்னடா மலை மேல போய் இடத்த வாங்கி என்ன செய்ய அப்படின்ற ஒரு இது இருக்க கூடாதுன்றதுக்காக எனக்கு இப்படி சிட்டி இப்படி பார்த்து ஹில்ல பார்த்து ரசிக்கணும்னு ஒரு ஆசை ஓகே நம்ம அடுத்து நாங்க வந்து கொடைக்கானல்ல என்ஜாய் பண்ண போறோம் என்ஜாய் ஊர் சுத்தலாம் முடியாது சும்மா காலேஜ் சவுண்ட் அடிக்கிறீங்க அவ்வளவுதான் அப்புறம் லேக் சோ இனிமே அடுத்தடுத்த வீடியோவை அடுத்தடுத்த இதுல பாருங்க எங்களோட பழைய வீடியோஸ் பார்க்கலன்னா கண்டிப்பா காலேஜ் செக் பண்ணுங்க பாய் பாய்